வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆத்மா ஹோம்மேட். ஒன் ஆர் ஒன் டேஸ் ஆஃப் ஹெல்தி ஃபுட்ஸில் டே 20 ஸ்வீட் லைம் மொசம்பி. ஆரஞ்சுலேயே வந்து க்ரீன் கலராக இருக்கிறது தான் வந்து நம்ம மொசம்பின்னு சொல்லுவோம். அது லெமனும் இல்லாமல் ஆரஞ்சும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் உள்ள இன்டர்மீடியட் தான் வந்து நம்ம ஸ்வீட் லைம்னு சொல்லுவோம் ஜென்ரலாக. இந்த ஸ்வீட் லைமில் வந்து ஏகப்பட்ட விட்டமின்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் வந்து இருக்குது. ரிச் இன் விட்டமின் சி, ஃபோலிக் ஆசிட் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இது மட்டும் இல்லாமல் இதில் கால்சியம், பொட்டாசியம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்ட்ரென்த்து உள்ள சத்துக்கள் வந்து நிறைய இருக்குது. இதை வந்து நம்மளோட இம்யூனிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்குது. ரெகுலர் பேசிஸில் ஆரஞ்ச் ஜூஸ் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா, இந்த மொசம்பி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஸ்கின் வந்து பயங்கரமாக க்ரோ ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இம்யூனிட்டி வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும். போன்ஸ்லலாம் ஏதாவது பெயின் இருந்து, ஜாயிண்ட்லலாம் பெயின் இருந்ததுன்னா அப்போவும் கூட நீங்கள் ரெகுலர் பேசிஸில் நீங்கள் இந்த மொசம்பியை வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ஜாயிண்ட் பெயின், போன் பெயின் எல்லாமே கூட வந்து ரிலீவ் ஆகும். இதில் இருக்கிற மற்ற பெனிஃபிஷியல் காம்பவுண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்ரஸ் வெரைட்டியை சேர்ந்ததுனால இதில் வந்து குளோரோஃபில் நிறைய இருக்குது. ஸோ குளோரோஃபில் கண்டென்ட்டும் வந்து நம்மளோட பாடிக்கு நிறைய விஷயத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கிட்னி ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கெரட்டினாய்ட்ஸ், ஃபினோலிக்ஸ், ஃப்ளாவினாய்ட்ஸ், லெமனாய்ட்ஸ் இது எல்லாமே கூட இதோட மற்ற காம்பவுண்ட்ஸ், நம்ம சிட்ரஸ் ஃப்ரூட்டில் இருக்கிற மற்ற காம்பவுண்ட்ஸ் இது எல்லாம் சேர்ந்து ஆக்சுவலாக என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாயிண்ட்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அதால ப்ரிவென்ட் பண்ண முடியும். இன்ஃப்ளமேஷன் வந்துச்சுன்னா அதால ப்ரிவென்ட் பண்ண முடியும். டைஜெஷன், இன்டைஜெஷன், டைஜெஷன் கோளாறு இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ண முடியும். கான்ஸ்டிபேஷன் இருந்தால் கூட ரெகுலர் பேசிஸ்ல நம்ம இதை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் வந்து ஃப்ரீ ஆகிடும். போன் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு இது ரொம்பவே வந்து உதவியா இருக்கு. சர்வின்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் இருக்கு, குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக வரும், அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு ரெகுலர் பேசிஸில் இந்த ஸ்வீட் லேம் ஜூஸ் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா சின்ன குழந்தைங்க வந்து போன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இது ரிச் இன் ஃபைபர் கண்டென்ட் அப்படின்றதுனால டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்ம பிளட் சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே வந்து உதவியாக இருக்குது. யூரினரி டிஸார்டர் எது இருந்தாலுமே வந்து நம்ம மொசம்பி ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் ஆகிடும். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்து ஈஸியாக கிளியர் ஆகிடும். ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எது இருந்தாலுமே கூட நீங்கள் மொசம்பி ஜூஸ் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து இம்ப்ரூவ் ஆகிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. இது வந்து ஹை இன் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன் ரிலேட்டட் டிசீசஸ் எதுவுமே வந்து வராது. கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப லோ இருக்கு இதில், அதனால டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து தைரியமாக இதை வந்து குடிக்கலாம். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்க இந்த சாத்துக்குடியில் இன்னொரு முக்கியமான கண்டென்ட் இருக்கு, அது வந்து டி லைமோனின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த கேர்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கேர்டு அப்படின்னா கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கழுத்து தொண்டை வந்து அப்படியே ஒரே எரிச்சலாகவும் புண்ணாகவும் இருக்கும், அதை தான் வந்து நம்ம கேர்டுன்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு டைஜஸ்டிவ் இஷ்யூ தான். இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமுக்கு இந்த டி லைமோனின் அப்படின்ற கண்டென்ட் வந்து அட்மினிஸ்டர் பண்ணுறாங்க. பண்ணும் வந்து உங்களுக்கு ஈஸியாக இந்த ப்ராப்ளம் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ ரெகுலர் பேசிஸில் நம்ம இந்த சாத்துக்குடி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இது பயங்கரமான டிஃப்ரென்ஸை வந்து நம்மளோட அந்த ப்ராப்ளமுக்கு வந்து காமிக்குது. நம்ம அதை இன்ஃப்யூஷன் எடுத்தாங்க அப்படின்னா ரெண்டு மூணு நாளே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு சாத்துக்குடியாக நீங்கள் அதை சாப்பிடும்போது கொஞ்சம் நாளில் வந்து உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும். இது மட்டும் இல்லாமல் ஸ்டோன்ஸ், நம்ம கிட்னி ஸ்டோனாக இருக்கும், கால் பிளாடர் ஸ்டோனாக இருக்கும், எதுவாக இருந்தாலும் இந்த டி லைமோனின் அப்படின்ற கண்டென்ட்டை வந்து நம்ம ஐவியில் ஏற்றினாங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரத்துலேயே வந்து உங்களுக்கு அந்த ஸ்டோன் வந்து பிரேக் ஆகிறத வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதை வந்து நம்ம ஐவி இன்ஃப்யூஷனுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட சாத்துக்குடியிலேயே அந்த கண்டென்ட் இருக்கிறனால ரெகுலர் பேசிஸில் இந்த ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க ரெகுலர் பேசிஸில் இதை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்டோன்ஸே வந்து வராமல் பார்த்துக்கலாம். வந்தவங்களும் வந்து அதை ஈஸியாக வந்து பொடி பொடியாக கரைஞ்சி நம்மளோட நார்மல் அந்த யூரினரி ட்ராக்லேயும் இல்லை நமக்கு வந்து கால் பிளாடர் ஸ்டோனாக இருந்தால் நம்மளோட அந்த பைல் டக்ட்லையும் வந்து கிளியர் ஆகி அது வெளியில் வந்துடும். இது மட்டும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட் என்ன அப்படின்னா, இது ஃபீவருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபீவர் டைமில் நீங்கள் எதுவுமே சாப்பிட முடியாது, ஆனால் வந்து இந்த சாத்துக்குடி ஜூஸை வந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபீவர் கண்ட்ரோல் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஃபீவருக்கு அப்புறம் வர அந்த நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி எல்லாத்தையுமே வந்து இதால் போக முடியும். இது வந்து ரிச் இன் விட்டமின் சி அப்படின்றதுனால இம்யூனிட்டியை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ண முடியுது, ஃபீவர் வந்து ஈஸியாக வந்து ஃபைட் பண்ண முடியும். ஸோ ரெகுலர் பேசிஸில், டெய்லி டே பேசிஸில் இதை நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட பாடியோட இம்யூன் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் எல்லா நியூட்ரிஷனல் வேல்யூவும் நமக்கு கிடைக்கிறதுனால இதுவும் வந்து ஒரு கண்டிப்பான சூப்பர் ஃபுட்டு தான், ஹெல்த்தி ஃபுட்டு தான். ஸோ ரெகுலர் பேசிஸில் இந்த சூப்பர் ஃபுட்டை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஹெல்த் இம்ப்ரூவ்ஸ் யுவர் லைஃப் அண்ட் வி இம்ப்ரூவ் யுவர் ஹெல்த். தேங்க்யூ.